வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் ஜேம்ஸ் கேமரன் டைரக்ஷன் வந்திருக்க அவதார் த வே ஆஃப் வாட்டர் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். யார் இந்த கலர் சட்டை கண்ணாடி போட்டு தயிர் சட்டை கொண்டு தலை விட்டு மாதிரி தெரிவானே அவனா? ஏப்பா அவன் வந்து உங்கள்கிட்ட கேட்டானா கொடியாத்து சொன்னா குப்புற உழுந்து மண்டி உடைச்சிப்பான். அவதார் த வே ஆஃப் வாட்டர். நம் மக்கள் எல்லா படங்களுக்கும் விமர்சனம் பார்த்தோ இல்லை கேட்டோ இல்லை படித்தோ அந்த படம் எப்படிப்பட்ட படம் அதை பார்க்கலாமா வேணாமான்னு ஒரு முடிவெடுத்து அந்த படத்தை போய் பார்க்கறது ஒரு வழக்கம். ஆனால் இந்த அவதார் படங்களை மட்டும் அந்த கேட்டகரிக்குள்ளே வைக்கவே கூடாது. இந்த படம் எப்படி இருக்குது, எப்படிப்பட்ட படம் அப்படின்னு விமர்சனம் சொல்கிறதுக்கு இது ஒன்று நம்ம ஊர் ஹீரோக்கள் நடித்த ஒரு சாதாரண கமர்ஷியல் படம் கிடையாது. சில படம் இந்த படம்லாம் ரிவ்யூ அப்படின்ற கேட்டகரிக்குள்ளே வைக்கக்கூடாது. இந்த படத்தையும் மற்ற படங்கள் மாதிரி சாதாரண விமர்சனம் கொடுக்குறான் பார்த்தீங்களா, அவனையெல்லாம் மன்னிக்கவே கூடாது. எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா, இந்த படம்லாம் ஜேம்ஸ் கேமரனுடைய இத்தனை ஆண்டு கால தவம், தனக்கு தோண சிந்தனையை எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல் தான் நினைச்சது மாதிரியே படமாக்கக்கூடிய வல்லமை பெற்றவர் ஜேம்ஸ் கேமரன். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப ஆராய்ச்சிலாம் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் அனுபவிக்கலாம். அதனால் இந்த படத்தை ஒரு நல்ல தியேட்டரில் 3D போய் பாருங்கள், அவ்வளோ அற்புதமாக இருக்கும். ஒவ்வொரு சீனும் உங்களுடைய கண்களை பரவசப்படுத்தும், உங்கள் கண்கள் பரவசமடையும். இந்த படத்துல டியூரேஷன் 3 நேரம் 12 நிமிஷம். ஏற்கனவே இந்த படத்தை பற்றி சென்சார் சர்டிஃபிகேட் ரிவ்யூ போட்டிருப்பேன். கடந்த 10 வருஷமாக இவ்வளோ லென்த்தில் இருக்க எந்த படமும் வந்ததில்லை. அவதார் ஃபர்ஸ்ட் பார்ட்டும் கிட்டத்தட்ட 3 நேரம் ஓடக்கூடிய படம் தான். ஆனால் அந்த படத்தோட லென்த்தை யாருமே குறை சொல்ல. இப்போ இந்த செகண்ட் பார்ட் ரிலீஸ் ஆகி மக்களுடைய கருத்து எப்படி இருக்குன்னா, அவதார் ஃபர்ஸ்ட் பார்ட் இதை விட ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப எங்கேஜிங்காக இருந்தது, பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஆனால் செகண்ட் பார்ட்டில் கதை ஒன்றும் அந்தளவுக்கு சரியில்லைன்றாங்க. அப்படி என்ன கதை இந்த படத்துக்குள்ளே எடுத்து வச்சிருக்காங்கன்னா, தமிழ் சினிமாவில் நம்ம ஏற்கனவே பார்த்து பார்த்து பழகி போன அசுரன் விசுவாசம் படத்தில் வந்த அதே கதை தான். பொண்டாட்டி பிள்ளைங்க மாமா மச்சான்னு உறவுல வேகிறத விட ஒரு கட்டு விறகுல வந்து போயிடலாம் அப்படின்றத இந்த படம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எதிர்த்து வரவன் எப்பேற்பட்ட படையாக இருந்தாலும் ஹீரோ ஹீரோயின் ஒன்று சேர்ந்து அவங்கள அடித்து தும்சம் பண்ணி போன பாட்டில் போரில் வந்துறாங்க. ஆனால் இந்த பாட்டில் இந்த அவதார் ஜோடிங்க 4 பிள்ளைங்களை பெற்றெடுத்துட்டாங்க. நாம் எதிர்த்து சண்டை போட்டால் அதனால் பாதிப்படை பொறுத்து நம்ம பிள்ளைங்க தான் வீரம் விவேகம் அல்லன்னு இந்த 4 பிள்ளைங்களையும் கரை சேர்க்கணுன்றதுக்காக காட்டுப்பகுதியை விட்டு வேற ஒரு கடல் பகுதி போய் தஞ்சம் புகுந்து மறைந்து வாழறாங்க. என்னதான் அம்மா அப்பா மட்டையாக மடங்கி சும்மா இருந்தாலும் பெற்று வச்ச 4 பிள்ளைங்களும் சும்மா இல்லை, விஷம் 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 தின்னுபிட்டு சும்மா இல்லாமல் போய் எங்கேனா வம்பு இழுத்து எவங்கிட்டனா மாட்டிக்கிட்டு 7.5 கூட்டு வந்ததுங்க. போன பாட்டில் செத்து போன மெயின் வில்லன் இந்த பாட்டில் குளோனிங் முறையில் ஃபர்ஸ்ட் சீன்லேயே அவதார் கேட்டப்பில் வந்து ஜாக் சொல்லியை போட்டு தள்ளுறதான் என் வாழ்நாள் லட்சியம்னு படம் ஃபுல்லாக அவரை தேடி அழுகிறாரு. பெற்று வச்ச இந்த 4 அராத்து பிள்ளைகளால் வில்லங்கிட்ட மாட்டிக்க பிள்ளைங்களை காப்பாற்ற கிளைமேக்ஸில் கடற்படையோடு சேர்ந்து போரிட்டு வெல்கிறார் ஹீரோ. என்னப்பா ரொம்ப பழைய கதையாக இருக்குன்னு கேட்டால், ஆமாம் நம்ம பார்த்து பார்த்து பழகி போன பழைய கதை தான். பழைய கதையாக இருந்தால் கூட பரவாயில்ல, இந்த படத்தில் ஒரே ஒரு தடவை வில்லங்கிட்ட மாட்டிக்கிட்டு அதை காப்பாற்றுற வேலையை ஹீரோ பண்ணாலும் பரவாயில்ல, திரும்ப திரும்ப வில்லங்கையில் மாட்டிக்கிட்டு திரும்ப திரும்ப ஹீரோ அதை காப்பாற்றி விடுறதுலாம் அந்த சீன்ஸ்லாம் வரும்போது மக்கள் ரொம்ப கடுப்பாயிட்டாங்க. குறிப்பாக அந்த 8 வயசு பொண்ணை அப்போ தான் ஹீரோ காப்பாற்றி விடுவார். இந்த இடத்துல பத்திரமா இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி போகிறதுக்குள்ள நானும் களத்தில் இறங்குறேன்னு சண்டைக்குள்ளே போய் திரும்ப வில்லங்கிட்ட மாட்டிக்கும். ஐயையோ நான் மறுபடியும் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும்போது தியேட்டரே சிரிச்சுது. ஆடா பாவீங்களா, ஏண்டா இது என்ன காமெடி படமா, இப்படி ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் போகும்போது இப்படி ஒரு காமெடி பண்ணி வச்சுட்டிங்களான்ற மாதிரி ஆகிப்போச்சு. இந்த படத்தில் கதையெல்லாம் ஒன்றும் புதுசாக இல்லை, ஸ்க்ரீன் பிளேலாம் அந்தளவுக்கு வேகம் இல்லை அப்படின்றதுலாம் இப்போ நெகட்டிவ் ரிவ்யூவாக வருது. ஆனால் அதையெல்லாம் எங்கேயுமே பெருசாக எடுத்துக்காதீங்க. அவதார் ஃபர்ஸ்ட் பார்ட்டே நம்ம ஊர் ஆட்களுக்கு இன்னும் எப்படி எடுத்தாங்க அப்படின்றது தெரியாது. அந்த பெஞ்ச் மார்க்கையே இன்னும் யாரும் வந்து தொட முடியல. இவர் இப்போ இந்த செகண்ட் பார்ட் எடுத்து வச்சிருக்காரு. இந்த படத்துடைய விஷுவல் ட்ரீட் அதுக்கும் மேலே, படம் ஃபுல்லாகவே கடலுக்குள்ளே எடுக்கிற மாதிரி காட்சி எடுத்து வச்சிருக்காரு. இதையெல்லாம் காட்சியாக்கிறதுக்கு ஏற்கனவே இருக்கிற கேமரா அண்ட் டெக்னாலஜிலாம் போதாது, இதுக்காக ஒரு புதுசாக ஒரு தொழில்நுட்பத்தை உருவாக்கணும் அப்படின்னு ஜேம்ஸ் கேமரன் அதுக்காக இறங்கி ரிசர்ச் பண்ணி அதுக்கான கேமரா உருவாக்கி இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காரு. அதே மாதிரி இந்த படத்துடைய பட்ஜெட் கிட்டத்தட்ட ஒரு $400 மில்லியன் நம்ம ஊர் காசு கன்வெர்ட் பண்ணால் ஒரு 3000 கோடி வருது. பட்ஜெட்டில் எங்கேயுமே ஜேம்ஸ் கேமரன் காம்ப்ரமைஸே ஆகலை. இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பட்ஜெட்டில் வந்த படம் இதுதான். இவ்வளோ பெரிய பட்ஜெட்டை இவ்வளோ பெரிய செலவை இந்த படத்துடைய வசூலால் திரும்ப எடுக்க முடியும்னா வெறும் அந்த ஜேம்ஸ் கேமரன்ற பேருக்காக மட்டும்தான் ஆடியன்ஸுமே இந்த படத்தை பார்க்குறாங்க. இந்த படத்தில் யார் நடிச்சிருக்காங்க எப்படி நடிச்சிருக்காங்கன்றதுலாம் தேவையில்லாத விஷயம். ஆனால் ஜேம்ஸ் கேமரனும் இந்த படத்தை எந்த ஒரு காம்ப்ரமைஸும் ஆகாமல் கண்ணு மண்ணு தெரியாமல் செலவு பண்ணதால் அவர் நினச்சதை விட பட்ஜெட் இன்னும் அதிகமாகிடுச்சு. அவதார் ஃபர்ஸ்ட் பார்ட் காலகட்டத்தில் 3D டெக்னாலஜின்றது ரொம்ப ரொம்ப புதுசு. அதுக்கு முன்னாடி 3D படங்கள்லாம் பெருசாக நம்ம ஊரில் வந்தது கிடையாது. சொல்லப்போனால் அந்த படத்தை 3D பார்க்கணுன்றதுக்காகவே எல்லாரும் தியேட்டரில் போய் பார்த்தாங்க. 3D கிளாஸை நம்ம கையில் கொடுத்தா அதை வச்சு படம் மட்டும் பார்க்கறது இல்லை, ஃபோனை பார்க்கறது, மற்றவங்களை பார்க்கறது, ஏன் இதை வீட்டுக்கு தூக்கிட்டு போனால் டிவியில் இருக்க படம் கூட 3D வருமானன்ற எண்ணம் அப்போ பல பேருக்கு இருந்தது. கண்ணாடி போட்டு அவதாரை பார்க்கும்போதும் அது ஒரு வேற உலகம் மாதிரி இருந்தது.
மக்கள் படம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த உலகத்துக்குள்ளேயே போயிட்டு வந்த ஃபீல் எல்லாருக்குமே இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு ஆச்சரியம், அதிசயம், ஒரு மேஜிக் அந்த காலகட்டத்தில் கிரியேட் ஆச்சு. அதனால தான் அந்த ஃபஸ்ட் பார்ட் அப்படி ஓடிச்சு. ஆனால் இந்த செகண்ட் பார்ட் வரதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷம் ஆயிடுச்சு. 3D படம் எல்லாருக்கும் பார்த்து பார்த்து பழகி போய் கிட்டத்தட்ட புளிச்சே போச்சு. சொல்லப்போனால் ஆடியன்ஸோட மென்டாலிட்டி இப்போ 3D நார்மல் கண்ணிலே பார்க்கலாம். இந்த படத்தெல்லாம் எதுக்கு 3D எடுத்தாங்க அப்படின்ட்டு கேள்வி கேட்குற மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு 90% படம் அதுக்கப்புறம் வந்தது. பெரிய பட்ஜெட் படமா, அதை 3D போட்டுருங்க அப்படின்னு ஹாலிவுட்டில் பாதி படங்கள் மேலே 3D எடுத்து நம்ம உயிரை வாங்கிட்டானுங்க. 3D கிட்டத்தட்ட ஒரு அவர்ஷனே வந்துச்சு. ஆனால் இந்த 3D டெக்னாலஜியை முத முதல்ல அற்புதமாக யூஸ் பண்ணி எல்லாரையும் பார்க்க வச்ச பெருமை ஜேம்ஸ் கேமரானு தான் போய் சேரும். அதுக்கு முன்னாடி ஒரு சில படங்கள் வந்திருந்தாலும் அதெல்லாம் அவ்வளோ பேர் ரீச்லாம் கிடையாது. இந்த அவதார் பார்ட் 2 படமே ஒரு 2014-15 வந்திருந்தா இப்போ இருக்கிற ஓப்பனிங் விட ஒரு 4 மடங்கு ஓப்பனிங் இன்னும் அதிகமாக கிடச்சிருக்கும். ஏன்னா இந்த அவதார் ஃபர்ஸ்ட் பார்ட் ஒரு 80s & 90s கிட்ஸோட படம். இப்போ ஜென்ரேஷனே மாறி போச்சு. இப்போ எல்லாம் மார்வல், கிங் காங் அந்த மாதிரி படங்கள் தான் விரும்புகிறாங்க. இவ்வளோ பெரிய பட்ஜெட், இவ்வளோ பெரிய ரிசர்ச், இவ்வளோ பெரிய பிரம்மாண்ட ஒர்க்கான அவதார் 2 ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ வரைக்கும் அந்த ட்ரெய்லரை ஒரு 45 மில்லியன் வியூவர்ஷிப் தான் வந்திருக்கு. ஆனால் KGF சாப்டர் 2 படத்துக்கு 266 மில்லியன் வியூவர்ஸ் வந்திருக்கு. இதான் உலகம். மக்கள் ரசனை எப்படி மாறி போச்சு பார்த்தீங்களா? இனி என்னதான் இந்த அவதார் பார்ட் 2 பற்றி எல்லாரும் பேசினாலும் ஃபஸ்ட் பார்ட் கிடச்ச ஓப்பனிங்கில் பாதி கூட இந்த படத்துக்கு கிடைக்கல அப்படின்றது தான் உண்மை. அதே மாதிரி இந்த படமும் பெரிய அளவுக்கு பிஸ்னஸ் ஆகலை அப்படின்றத ஜேம்ஸ் கேமரன் ஒத்துக்கிட்டாரு. இந்த உலகத்திலே வந்த படங்களில் டாப் வசூலில் இருக்க படங்களில் இந்த அவதார் பார்ட் 2 ஒரு 3வது-4வது இடத்துல வந்தால் கூட இந்த படத்துக்கு செலவான ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டை பிரேக் ஈவன் தான் பண்ணோம், அப்பயும் வசூலை பெருசாக வாரி குவிச்ச கணக்கில் வராது. அவதார் ஃபஸ்ட் பார்ட்டை பிரேக் பண்ணாதான் இந்த படம் மிகப்பெரிய வசூல் சாதனை புரிஞ்சுதான் கணக்கு வரும். ஆனால் நிலைமையை பார்த்தா அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதா தெரியல. ஏன்னா அவதார் ஃபஸ்ட் பார்ட்டுக்கு நெகட்டிவ்னு எதுவுமே கிடையாது. அவதார் ஃபஸ்ட் பார்ட்டில் ஏகப்பட்ட சண்டை காட்சிகள் இருக்கும். படத்தில் அங்கங்கே இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் இருக்கும். ஹீரோக்கு நிறைய ஹீரோயிசம் இருக்கும். அவர் அந்த டைகர் அட்டாக் பண்ணுறது, அப்புறம் அந்த துருக் முக்து அட்டாக் பண்ணுறது, கிளைமேக்ஸில் மிகப்பெரிய வார் சீக்வன்ஸ்னு என்னென்னமோ வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் அந்த மாதிரியான ஹீரோயிசம்லாம் எதுவுமே இல்லை. சொல்லப்போனால் இந்த படத்தில் ஹீரோயிசம்னு யாருக்கு வச்சுருக்காங்கன்னா இந்த படத்தில் வர ஒரு திமிங்கலத்துக்கு வச்சுருக்காங்க. அந்த திமிங்கலம் தான் கிளைமேக்ஸில் இந்த மொத்த குடும்பத்தை காப்பாற்றி ஒருத்தன் கையவே துண்டாக்கி கெத்தாக போவோம். உண்மையிலே இந்த படத்தில் தியேட்டரில் விசுவல் சத்தம் வந்ததுன்னா அந்த ஒரே ஒரு சீனுக்கு தான். இந்த மாதிரி ஒரு அட்டகாசமான சீனை இந்த படத்தில் ஒரு 10 வச்சுருந்தாங்கன்னா இந்த பார்ட் 2 இன்னும் ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னராக இருந்திருக்கும். ஒருவேளை இந்த படத்தை தேர்ட் பார்ட்டுக்கு ஒரு லீட் மாதிரியோ தேர்ட் பார்ட்டுக்கான ஒரு இன்ட்ரோ மாதிரியோ எடுத்து வச்சிருக்காரு என்னன்னு தெரியல. படம் ரொம்ப ஸ்லோவாக தான் போகுது. ஆனால் அந்த ஸ்லோவாக போகிற சீன்ஸே அவ்வளோ அற்புதமாக இருக்குது. விஷுவல் எஃபெக்ட்ஸ்லாம் இந்த விஷுவல் ட்ரீட்டில் ஒரு சீன் நம்ம குறை சொல்ல முடியாது. படத்துடைய பட்ஜெட்டான 3000 கோடி டிவைடட் பை 3 நேரம் போட்டால் படத்தில் வர ஒவ்வொரு நிமிஷம், அதாவது 60 செகண்ட் போகிற காட்சிக்கு இந்த படத்தோட டீம் செலவு பண்ண செலவு எவ்வளோ தெரியுமா? 15 கோடி. ஒவ்வொரு நிமிஷமும் 15 கோடி. யோசிச்சு பார்த்துங்க எந்த அளவுக்கு இந்த படத்துக்காக உழைச்சிருக்காங்கன்ட்டு. நம்ம ஊரில் 15 கோடிக்கு ஒரு படம் எடுத்தா அது ஒரு சுமாரான பெரிய பட்ஜெட் படம்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த 15 கோடியை ஒரே நிமிஷத்தை காலி பண்ணியிருக்காரு ஜேம்ஸ் கேமரூன். சினிமாவின் காட் ஃபாதர், சினிமா டெக்னாலஜியின் மன்னன்னு ஜேம்ஸ் கேமரூன் சும்மாவை சொன்னாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் நெகட்டிவ்னு கேட்டால் இந்த படத்தோட இசையை சொல்லலாம். பொதுவாக ஜேம்ஸ் கேமரோட எல்லா படத்துக்கும் ஜேம்ஸ் ஹார்னர் தான் மியூசிக் போடுவார். டைட்டானிக் அவதாரிக்கலாம் அவர் தான். படத்தோட இசையெல்லாம் அப்படி இருக்கும், நீ இந்த மாதிரி காட்சி எடுத்துட்டியா, இப்போ நான் இதுக்கு எப்படி மியூசிக் போகிறேன் பாருன்னு இவர் ஒன்று போட்டி போட்டு ஒரு ட்ராக்கை போடுவார். ஓ நீ இப்படி மியூசிக் போட்டியா, இப்போ அந்த மியூசிக் ஏற்ற மாதிரி நான் அதை எப்படி எடிட் பண்ணி அதில் எமோஷனல் எலமெண்ட் ஆட் பண்ணி இன்னும் எப்படி சூப்பராக மாத்திரம் பாருன்னு ஜேம்ஸ் கேமரன் இந்த பக்கம் ஒரு போட்டி போடுவார். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பிளெண்ட் ஆகி ஒவ்வொரு காட்சியையும் அப்படி செதுக்குவாங்க. சொல்லப்போனால் ஜேம்ஸ் ஹானர் மியூசிக்காகவே ஒரு காலகட்டத்தில் அவரோட இசை வருதுன்றதுக்காக அந்த படத்தை நான் பார்த்துருக்கேன். ஜாக்கி ஜான் நடித்த கரா தாக்கெட் படத்தையே நான் முதல்ல பார்த்தது ஜேம்ஸ் ஹானரோட மியூசிக்காக தான். அதுக்கப்புறம் தான் ஹீரோ ஸ்டோரியெல்லாம். அப்போ ஏற்பட்ட இசை மேதாவி 2015 ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. மணிரத்னம் படத்துக்கு ஏ ரஹ்மான் இல்லைனா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்துக்கங்க. அவந்த நிலைமை தான் இந்த அவதார் 2 படத்துக்கு வந்தது. சரி, ஜேம்ஸ் ஹார்னர் தான் இல்லை, ஒரு ஹான்ஸ் ஜிம்மரையாச்சும் தூக்கி போட்டிருந்தா ரஹ்மானுக்கு பதில் ஒரு அனிருத போட்ட மாதிரி இருந்திருக்கும். ஆனால் இந்த படத்தில் ரஹ்மானுக்கு பதில் யுவன் சங்கர் ராஜ் தூக்கி போட்டிருக்காங்க. நான் எதையோ நினச்சி படம் எடுக்க, நீ எவ்வளையோ நினச்சி பாட்டு போடுற மாதிரி இந்த படத்துடைய சீன்ஸ்லாம் அந்தளவுக்கு பிளெண்ட் ஆகவே இல்லை. குறிப்பாக ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்த தீம் மியூசிக்கே இந்த படத்தில் அங்கங்கே வரும். அந்த சீன்ஸ்லாம் தான் உண்மையாக இந்த படம் கொஞ்சம் எலிவேட் ஆகி நின்றுச்சு. ஜேம்ஸ் ஹார்னரின் இழப்பு ஜேம்ஸ் கேமரனுக்கு மிகப்பெரிய இழப்பு. மற்றபடி இந்த படம் ஸ்லோவாக இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்றதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க. இந்த படத்தில் இவங்க காட்டுற சீன்ஸ் எல்லாம் இந்த உலகத்தில் இருக்க டேரக்டர்லேயே ஜேம்ஸ் கேமரனால் மட்டும்தான் எடுக்கவே முடியும். அவருக்கு இப்போ 68 வயசு ஆகிடுச்சு. தேர்ட் பார்ட்டோடைய ஷூட்டிங் முடிஞ்சு போச்சு. ஒருவேளை இந்த செகண்ட் தேர்ட் பார்ட் பெரிய அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலன்னா இந்த ரெண்டு படங்களும் மிகப்பெரிய வசூல் சாதனை புரியலைன்னா 4th & 5th பார்ட் வராதுன்ட்டாரு. அவருக்கும் வயசாயிடுச்சு. தன்னுடைய வாழ்நாளையே இந்த அவதார் படங்களுக்காக அர்ப்பணம் செஞ்சுட்டாரு. ஒரு யுகத்தில் ஒரு டேரக்டர் அப்படின்னு பெருமையாக சொல்லலாம் ஜேம்ஸ் கேமரூனை. இவர் காலகட்டத்துக்கு அப்புறம்லாம் இந்த மாதிரி படங்கள் எடுக்கலாம் இங்கே ஆளே கிடையாது. ஜேம்ஸ் கேமரூனை இந்த 5 பார்ட் எடுக்கிற வரைக்கும் சிறந்த ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னு அந்த இறைவனை வேண்டிக்கொள்கிறேன். ஜென்ரலாக எல்லா படங்களும் 24 frames per second, அதாவது நம்ம பார்க்குற காட்சியெல்லாம் நம்ம பார்க்குற சினிமாவை 24 frames எடுப்பாங்க. ஆனால் இந்த அவதார் படத்தை 48 frames யூஸ் பண்ணி எடுத்திருக்காரு. அப்போ தான் நான் நினைக்கிற விஷுவல்ஸ் வரும், அந்த அளவுக்கு கிளாரிட்டியாக இருக்கும் அப்படின்னு ஒரு சில சீன்ஸ் மட்டும் இல்லை, இந்த படம் ஃபுல்லாக அப்படி தான் எடுத்து வச்சிருக்காரு.
கிட்டத்தட்ட உலகத்தில் இருக்க 160 மொழிகளில் இந்த படத்தை டப் பண்ணியிருக்காங்க. தண்ணிக்கடியில் பர்ஃபார்மன்ஸையும் மோஷன்ஸையும் கேப்சர் பண்ணணும் அப்படின்றதுக்காக சோனி கேமரா நிறுவனத்துக்கிட்ட சொல்லி இதுக்காகவே தனி கேமரா ஒன்று ரெடி பண்ணியிருக்காரு ஜேம்ஸ் கேமரூன். நம்ம ஊரில் விஷுவல் எஃபெக்ட்ஸ் அதிகம் இருக்க படங்கள்லாம் பெரும்பாலும் ராத்திரி நேரத்தில் இருட்டில் எடுத்து வைப்பானுங்க. காரணம், படத்தில் இருக்க எந்த மிஸ்டேக்ஸும் நைட் எஃபெக்டில் தெரியாது. ஆனால் இந்த படம் ஃபுல்லாகவே பளிச்சுன்னு ஓப்பன் லைட்டில் ப்ளூவாக தக தகன மின்ற மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க. இவ்வளோ கிளாரிட்டியாக ஒரு படத்தை எடுக்க நம்ம ஊர் ஆட்களுக்கு இன்னும் 100 வருஷம் கூட ஆகலாம். இப்போயும் இந்த உலகத்தில் இந்த டெக்னிக்கல் அட்வான்ஸை மிஞ்சறதுக்கு ஆள் கிடையாது. இந்த உலகத்திலே வந்த மிகச்சிறந்த 3D படம் அப்படின்னு இந்த படத்தை சொல்லலாம். படத்தில் எந்த இடத்துலையும் வாட்டர் ஃபிசிக்ஸ் மிஸ்ஸே ஆகாது, அவ்வளோ கிளியராக இருக்கும் ஜேம்ஸ் கேமரோட மெஷர்மெண்ட்லாம். படத்தில் தீம் மியூசிக் தான் சரியில்லை, ஆனால் சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் ஓகே. ஆனால் என்னதான் இருந்தாலும் அவதார் ஃபர்ஸ்ட் பார்ட் காட்டுக்குள்ளே நடக்குதுன்றதால அங்கே ஏகப்பட்ட கிரியேச்சர்ஸ் விதவிதமான சவுண்டை கிரியேட் பண்ணோம். அந்த மூடே வேறு, இது கடலுக்குள்ளே நடக்குது, அதனால் அந்த சத்தங்கள்லாம் பெருசாக வெளியே வராதுன்றதால ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு இங்கே சவுண்ட் டெக்னாலஜிக்கு வேலை கிடையாது. இந்த படம் பார்க்குறது முடியும் முடிஞ்ச ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்த்துட்டு போய் பாருங்கள். ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கண்டினியூஷனாக அப்படியே கதை தொடர்ந்து போகுது, எங்கேயுமே ஃபர்ஸ்ட் பார்ட்டை ரீகால் பண்ணவே மாட்டாங்க. அதே மாதிரி இந்த படத்துடைய சண்டை காட்சிகளாக முடிஞ்சதுக்கப்புறம் தேவையில்லாமல் ஒரு கால் மாதிரி சீன்ஸ் போகுது ஸ்லோவாக. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஹீரோட கேங்க் 1000 பேர் இருந்தால் வில்லன் கேங்க் 1000 பேர் சண்டை போட வருவாங்க. அதேமாதிரி செகண்ட் பார்ட்டில் ஹீரோட கேங்கில் 1000 பேரும் வில்லன் கேங்கில் 1000 பேர் வருவாங்க. பார்த்தா அந்த பக்கம் 100 பேர் இந்த பக்கம் 100 பேர்னு சுருக்கிட்டாரு ஜேம்ஸு. என்னையா கதை போக போக பெருசாகணும்னு பார்த்தா சின்னதாகிட்ட ஃபர்ஸ்ட் பார்ட் பூமி கிரகத்துக்கும் பண்டோரா கிரகத்துக்கும் உண்டான சண்டை மாதிரி வச்சுருந்தாரு. செகண்ட் பார்ட்டு ஹீரோக்கும் வில்லனுக்கும் உண்டான சண்டை மாதிரி கதையை சிறுசாகிட்டாரு. பத்தாத்துக்கு வில்லனுக்கு ஒரு பையன் வேற. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் கொடூரமான வில்லனாக தெரிஞ்சவர் செகண்ட் பார்ட்டில் ஒரு டம்மி பீஸ்மாக இருக்காரு. தேவையில்லாமல் அந்த வில்லனுக்கு ஒரு பையன், அந்த பையனுக்கும் அப்பனுக்கும் ஒரு ஃபாதர் சென்டிமெண்ட் வேற. தான் எப்பேற்பட்ட வில்லனாக இருந்தாலும் பிள்ளைக்கு அப்போ நான் தாண்டா அப்படின்ற மாதிரி. எதுக்கு இந்த வில்லனுக்கு தேவையில்லாத சென்டிமெண்ட்? வயசானாலே இந்த மாதிரி கிறுக்குத்தனம்லாம் தோணும் போல இருக்கு. அதில் ஜேம்ஸ் கேமரன் மட்டும் என்ன விதிவிலக்கா? ஒரு காலத்தில் எப்படி டெரர் பீஸாக எடுத்து வச்சிருந்தார் படத்தை, வயசாக ஆக கொஞ்சம் சாந்த சுவரூபியாக மாறாரு போல இருக்கு. டெர்மினேட்டர் 2 படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு லைன், நீ இந்த உலகத்தில் எந்த மூளைக்கு போனாலும் உன்னை வந்து நான் கொல்லுவேன் அப்படின்னு ஒரு வில்லன். நீ எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி நான் உங்ககிட்ட தப்பிச்சு தப்பிச்சு ஓடிட்டே இருப்பேன் அப்படின்ட்டு ஒரு ஹீரோ. இந்த சின்ன கதையை வச்சு அந்தாலும் அதகலம் பண்ணியிருப்பாரு. ஆனால் இந்த படத்தில் குடும்பம் ஃபேமிலி சென்டிமெண்ட்னு ஒரு அமைதியான யோக நிலையை தேடி அடைஞ்சிருக்காரு ஜேம்ஸ் கேமரூன். அதற்கு மூப்பும் ஒரு காரணம் என்று நினைக்கின்றேன். பார்க்கலாம் அடுத்த பாட்டிலையாச்சு அடிபட்ட புலி மாதிரி மீண்டும் பாய வருகிறாரா, இல்லை இதேமாதிரி சாஃப்டாக தான் இந்த படம் போகுமான்னு தெரியல. ஆனால் உண்மை, இந்த சாஃப்டான கதையை மக்கள் பெருசாக விரும்பலை அப்படின்றது தான் யதார்த்தம். ஸோ அடுத்த பாட்டுகள்லாம் விஸ்வரூபம் எடுக்க வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் இந்த படம் நல்லா இருக்கா இல்லையான்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், இதையெல்லாம் ஆராயக்கூடாது, அனுபவிக்கணும். குடும்பம் புள்ள குட்டின்னு எல்லாரையும் கூட்டு போய் நல்ல தேட்டரில் படம் பொறுமையாக போனாலும் நிச்சயம் ரசிப்பீங்க. இப்போ வர எல்லா படங்களுக்குமே டிக்கெட் 200 வாங்குறானுங்க. அந்த படம் மட்டமான படமாக இருந்தாலும் சரி நல்ல படமாக இருந்தாலும் சரி, இப்போ இந்த படத்துக்கும் டிக்கெட் 200 தான். யோசிச்சு பாருங்கள், உங்கள் வாழ்நாளில் எவ்வளவோ திராபையான படங்களை பார்த்துருப்பீங்க, அதுக்கெல்லாம் செலவு பண்ண நீங்கள் இந்த படத்துக்கு யோசிக்கலாமா? அதனால் தாராளமாக இந்த படத்தை ஒரு தடவை பார்க்கலாம். அதுவும் இந்த படம் நல்ல பிரிண்ட் வந்துடும், இந்த ஓடிடியில் வந்துடும் வெயிட் பண்ணாதீங்க. டிவிலலாம் இந்த படத்தை பார்க்குறதுக்கு வேலையே ஆகாது. இந்த சினிமா யுக்தியை யூஸ் பண்ணி இந்த படத்தை தியேட்டரில் மட்டும்தான் பார்க்க முடியும். பார்த்தா மட்டும்தான் இந்த படத்தின் உண்மையான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதுக்கான சரியான உதாரணம் தான் இந்த அவதார் த வே ஆஃப் வாட்டர். இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலாம்னா, இந்த படத்துக்கு தாராளமாக 100க்கு 90 மார்க் கொடுக்கலாம். 10 மார்க் லெஸ் எதுக்குன்னா, என்னுடைய மியூசிக் டைரக்டரான அந்த ஜேம்ஸ் ஹார்னர் இல்லாத ஒரே ஒரு குறைக்காக மட்டுமே. ஜேம்ஸ் கேமரோட அவதார் என்பது கடவுளை நேராக போய் பார்க்குற மாதிரி. அதனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸை மிஸ் பண்ணாதீங்க. இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் வார்த்தையாலாம் விவரிக்க முடியாது. அடுத்த படத்தில் சந்திப்போம். எது வந்தாலும் எதிர்த்து நிற்போம். யோ, உனக்கு மட்டும் தனியாக சொல்லுமா, போயா? என்னையா செக்கு மாடு மாதிரி சுற்றி வர்ற என்ன?